அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். 1250 கோடி வரி ஏய்ப்பு சுற்றி வளைக்கப்படும் ஜெகத் ரட்சகன் குடும்பம், சென்னிமலை பாதிரியார் கைது. இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த 3 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம், ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பணத்தினுடைய மதிப்பை வெளியிட்டிருக்காங்க வருமான வரித்துறை அதிகாரிகள். அதிலும் 1000 கோடி வரி ஏய்ப்பு, 400 கோடி கணக்கில் காட்டப்படாத பணம், 25 கோடி போலி ரசீதின் மூலமாக காட்டப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில பல்வேறு ஆவணங்கள் பல்வேறு விஷயங்களை வருமான வரித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஜெகத் ரட்சகன், ஜெகத் ரட்சகனினுடைய மகள், மருமகன் போன்ற ஜெகத் ரட்சகனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுற்றி வளைக்கக்கூடிய வகையில வருமான வரித்துறையினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கிறது. இப்ப திமுகவுடைய தலைமைக்கு பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்துருக்கு. இரண்டாவது விஷயம், டேய் பேச்சாடா பேசுன, இப்ப பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில சென்னிமலை முருகன் கோவில், அதாவது சென்னிமலைய நான் கிறிஸ்துவ மலையா கல்வாரி மலையா மாற்றுவேன்னு சொல்லி பயங்கரமா ஒப்பாரி வச்ச பாதிரியார் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மூன்றாவது விஷயம், செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சமாங்க, செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சமா இன்னும் நீங்கெல்லாம் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஜாமீன் மனு 3வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் கரூர், அந்த கரூர் வட்டாரத்தில் பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஜெகத் ரட்சகன் விசேஷ வருமான வரித்துறை அதிகாரிகள் சரியா கடந்த 5ஆம் தேதி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், அவருடைய வீடுகள், மதுபான ஆலைகள்ல 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடியா ரைட்ல வந்து இறங்கியிருந்தாங்க. சரியா 5 நாட்களா இந்த ரைட் வந்து நடத்தப்பட்டது. குறிப்பா பல்வேறு ஆவணங்கள், பல்வேறு மூட்டை மூட்டையா பணம், தங்க நகைகள் போன்ற விஷயங்கள் வந்து சிக்கியிருக்கிறதா வாய்வழி செய்திகளா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வெளிவந்துட்டே இருந்தது. இந்த நிலையில வருமான வரித்துறை அதிகாரிகள் அபிஷியலா ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஜெகத் ரட்சகன் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள்ல இருந்து நாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கைப்பற்றியிருக்கோம், என்ன மாதிரியான டிஜிட்டல் ஆவணங்கள், என்ன மாதிரியான போலியான ரசீதிகளை நாங்க வந்து கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சோதனையில சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை நடத்தி வரக்கூடிய அந்த ஜெகத் ரட்சகனுடைய குடும்பம் எவ்வளவு வருமானத்திற்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை சேர்த்திருக்காங்க, வரி ஏய்ப்பு எவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்றத நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி கட்டணத்தை கணக்கில் காட்டாமலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியது போன்றும் போலியான கணக்கை வந்து இவங்க காட்டியிருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். மாணவர்களிடம் வசூலித்த கட்டணத்தில் ஒரு பகுதியை கணக்கிலே காட்டல. எப்படி இருக்கு பாருங்க, மாணவர்களிடம் இருந்து வசூலித்த அந்த கல்வி கட்டணத்துல ஒரு பகுதியை இவங்க கணக்கிலே காட்டாம ஏமாற்றிய அந்த விஷயத்தையும் நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அது சம்பந்தப்பட்ட பல்வேறு ரசீதிகள், பல்வேறு ஆவணங்களையும் நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வகையில இந்த மோசடி செய்த வகையில 400 கோடி ரூபாய், அது 400 கோடிக்கும் அதிகமான அளவுக்கு கணக்கில் காட்டாம இவங்க கட்டணத்தை வசூலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்வி உதவித்தொகை பெயர்ல 25 கோடி ரூபாய்க்கும் அதிகமா வந்து போலியா வந்து கணக்கை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வருமான வரித்துறை புட்டு புட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நிறுவனத்துல கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல இடைத்தரகர்கள் வாயிலாக மாணவர்களை சேர்க்கை நடத்துவதற்கும் அதற்காக இடைத்தரகர்களுக்கு 25 கோடி ரூபாய கமிஷனா கொடுத்துருக்காங்க. இவங்க காலேஜ்ல மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஏதாச்சும் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டுமே 25 கோடி ரூபாய கமிஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ எவ்வளவுதானா மாணவர்கள்கிட்ட பணத்தை நீங்கள் வசூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் மதுபான ஆலை, ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய மதுபான ஆலையில 500 கோடி ரூபாய் அளவுக்கு போலியாக வந்து செலவு பண்ணியிருக்கிறதா இவங்க வந்து கணக்கு காட்டியிருக்காங்க. அதில் மதுபாட்டில்கள், அதற்கான சேர்ப்பு பொருள், கூடுதலாக ஆல்கஹால் வாங்கியது போன்ற விஷயங்கள், போக்குவரத்து செலவு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பொய்க் கணக்குகளை வந்து இவங்க காட்டியிருக்காங்க. இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வந்து இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க வருமான வரித்துறை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்முதல் மற்றும் செலவுக்கான இன்வாய்ஸ், அந்த பில் போடுவாங்க இல்லைங்களா இன்வாய்ஸ்,
அந்த ஆவணம் பற்றியான பதிவே இல்லைங்களா, இன்வாய்ஸே இல்லைங்களா, இவ்வளவு பெரிய மதுபான ஆலையில இன்வாய்ஸே இல்லைங்களா, கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வாயிலாக கணக்கில் வராத பணத்தை வேறு வழிகளில் வந்து வரவு வைத்து பணமாக்கி இருக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது செயல்படாத அல்லது இல்லாத நிறுவனங்களுடைய பெயரில் காசுவரிகளை வழங்கப்பட்டு அதை முதலீடு என்ற பெயரில் பணத்தை வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கான ஆவணங்களும் வந்து சிக்கியிருக்கு. அதே போல வியாபார ரீதியாக அனுமதிக்கப்படாத செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வரி கணக்கில் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்க கட்டி அதாவது அறக்கட்டையில் இருந்து அறக்காவலர்களுக்கான தனிப்பட்ட செலவாகவும் வணிக முதலீடாக வழங்கப்பட்டதாகவும் 300 கோடி ரூபாய்க்கு இவங்க கணக்கு காட்டியிருக்காங்க. இவங்க அறக்கட்டளை நடத்துறாங்க இல்லைங்களா, அந்த மகிழ்ச்சியை நீங்க பாத்துருங்க. 300 கோடி ரூபாய்க்கும் அதிகமா இவங்க வந்து ஏமாத்திருக்காங்க. அதுல மட்டும் ஒரு நிறுவனத்துல மட்டுமே ஆந்திராவில் தொழில் நிறுவனம் ஒன்றை வாங்க அறக்கட்டளை வழியா நிதி பரிவர்த்தனை செய்தும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில 32 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத ரொக்க பணமும் 28 கோடி ரூபாய் அளவுக்கு தங்க கட்டிகளும் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக போட்டு உடைச்சிருக்காங்க வருமான வரித்துறை. என்னடா இது, படிக்கிற பேசுகிற நமக்கே இப்படி தலையே சுத்துதே, என்னடா இது, இவ்வளவோடா இவனுக்கு சம்பாதிச்சிருக்காங்க, அப்போ எங்கிருந்து தான் இவங்களுக்கு பணம் வந்திருக்கு, இவ்வளவு மாணவர்களை ஏமாற்றி அதில் வரக்கூடிய கல்வி அந்த கட்டணத்தை கூட ஒரு பகுதியை கணக்கிலே காட்டாமல் இப்படியெல்லாம் சம்பாதிச்சிருக்காருங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணுது. அதுலேயும் 32 கோடி ரூபாய் ரொக்க பணம், 28 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அப்படியே நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் ஜெகத்தச்சகன் மற்றும் அவரது மகள் மருமகன் போன்ற அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வருமான வரித்துறையினுடைய அந்த கிட்டுக்குப்பிடி விசாரணையில் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் திமுகவுக்கு படியளக்கக்கூடிய ஜெகத்தச்சகன் சிக்கியிருக்கிறதுனால திமுகவுடைய தலைகள் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள் மிகப்பெரிய அளவுக்கு குழப்பத்தில் வந்து இருந்துட்டு இருக்காங்களாம். இரண்டாவது விஷயம் சென்னிமலை பாதிரியார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சில தினங்களுக்கு முன்பு சென்னிமலை முருகன் கோவிலில் என்ன மாதிரியான அட்டூழியங்களை இந்த மிஷினரி கூட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே மேடை அமைத்து நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னிமலையை வந்து நாங்கள் கல்வாரி மலை அதாவது கிறிஸ்துவ மலையாக நாங்கள் மாற்றுவோம், உங்களால் என்னத்தை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பில்டப்பை வந்து கொடுத்துருந்தாங்க கிறிஸ்துவ முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் இந்துக்கள் முருக பக்தர்கள்லாம் ஒன்று கூடி ஏறத்தாழ 100,000+ அதிகமான பக்தர்கள் பார்க்கும் போதே அந்த அளவுக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற மாதிரி அந்த வகையில் மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவுக்கு இந்த மிஷினரி கூட்டத்துக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக அந்த போராட்டம் நடத்தி காட்டியிருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி காட்டாமல் இருந்தாலுமே சோசியல் மீடியாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு வைரலானது. இவ்வளவு இந்துக்களை நம்ம வந்து ஒன்னா பார்க்கறத வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா இதற்கெல்லாம் காரணம் இந்த கிறிஸ்துவ முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களுடைய அந்த வாய் கொழுப்பு, அந்த வாய் கொழுப்பினுடைய அந்த வாய் கொழுப்பு அடக்கக்கூடிய வகையில் இந்துக்கள் அவ்வளவு பேர் ஒன்று திரண்டு இருந்தாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது அந்த கூட்டம். நம்முடைய இந்துக்களினுடைய அந்த கூட்டம் அவங்களுடைய அந்த வழிகளை அங்கே வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில அந்த கிறிஸ்துவ முன்னணியை சார்ந்த முக்கியமான நபர் அந்த அமைப்பினுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர், நம்முடைய கோவில்களை வந்து நான் இடிப்பேன்னு சொன்ன கல்வாரி மலையா மாட்டுவேன்னு சொன்ன அதே கேவலமான பாதிரியார் ஜோசப்பை வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வைத்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. இது மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டுக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. முழுக்க முழுக்க இந்துக்களினுடைய அந்த அந்த ஒற்றுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு தான் இந்த நபரினுடைய கைதான் நான் பார்க்குறேன். ஏன்னா போகிற போக்கில் இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் இந்து கடவுள்களை இழிவுபடுத்திட்டு போயிடறானுங்க, இந்துக்களை இழிவுபடுத்திட்டு போயிடறானுங்க. அவர்களுக்கு செருப்படி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக அன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நம்முடைய கோவில்களை தப்பாக பேசுகிற அந்த கேவலமான நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு நம்ம கண்டிப்பாக அன்னைக்கு களத்தில் இறங்கி போராடிய அத்துணை இந்துக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கும் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் பாஜகவை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த வீடியோ மூலமாக வந்து நம்ம தெரிவித்தே ஆக வேண்டும். மூன்றாவது விஷயம் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் செஞ்ச பாவம் கொஞ்சம் நஞ்சமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு 3வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் கீழே கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தொடர்ந்து தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி உயர்நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் பண்ணிட்டு இருக்காரு. என்னை வெளியில் விட்டுருங்க ப்ளீஸுங்க, என்னால் நடக்க முடியலைங்க, உட்கார முடியலைங்க, கீழே குனிய முடியலைங்க, சோறு சாப்பிட முடியலைங்க அப்படின்ற மாதிரிலாம்
ஒவ்வொரு நாளும் விதவிதமா வித்தியாச வித்தியாசமான விஷயங்களை நீதிமன்றத்துல சொல்லிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. பட் நீதிமன்றமோ உட்கார முடியலையா, போயிட்டு அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு தலைமையிலே கொட்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மூன்றாவது முறையா வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு வந்து ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. பட் அந்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் மறுபடியும் வந்து அவர் நீதிமன்ற காவலில் தான் இருப்பாரு, அவர்களால் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கொட்டை கொட்டி அவர்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதனால கரூர் கேங் ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய கலக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்களாம். என்னடா இது, நம்ம தலைவனை எப்படியாவது வெளியில வந்துருவாரு, மறுபடியும் பழைய மணி வந்து அவர் நடப்பாரு அப்படின்னு பார்த்தா இப்படியே நீதிமன்ற காவல்லே வச்சுட்டு இருக்காங்களே, ஜாமீன் கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே, என்னையா இது அப்படின்ற மாதிரி பயங்கரமா புலம்போ புலம்புன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்களாம். என்னை பொறுத்த வரைக்கும் கர்மா கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதே தான் இங்கே செந்தில் பாலாஜி விஷயத்தில் அப்பட்டமாக நடந்துட்டுருக்கு. இது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நடக்கக்கூடாது, இன்னும் நம்முடைய பணங்கள் நம்முடைய மக்களினுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த அத்துணை அந்த கொள்ளை கூட்டத்துக்கும் நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இந்த வீடியோ மூலமாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மூன்று விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.